அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமாக இந்த நடு ராத்திரியில், அதாவது சவுதியில் இப்போ டைம் வந்து அதிகாலை 2:19. கட்டாயம் இந்த நேரலையை நான் போட வேண்டி வந்த நிர்பந்தம் தேவை ஒரு குறுகிய நோக்கத்துக்காகவே வேண்டிதான் இந்த நேரலையை நான் இதில் பதிவு செய்கிறேன். நான் இதுக்கு பிறகு நான் தூங்கிடுவேன். என்னென்று சொன்னால், இந்த தேர்தல் அது இது இதையெல்லாம் தாண்டி இதில் வந்து இறங்கக்கூடாது. யார் வேண்டாலும் சிங்களை வந்தான் ஆளப்போகின்றான் என்கின்ற அந்த ஒரே ஒரே காரணத்துக்காக இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எந்தவித பதிவுகளையும் நான் பெரிதாக அலட்டிக்கொள்ளவும் இல்லை, இதில் பதிவு செய்யவும் இல்லை என்பது உண்மை. அது இதில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு தெரியும். ஆனால் மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு சில பேர் செய்திருக்கொள்ளக்கூடிய ஈனச் செயல்களுக்காக வேண்டியே இந்த ஒரு நேரலை பதிவு செய்யப்படுகின்றது. இப்போது டைம் சரியாக சவுதி அரேபியாவில் அதிகாலை 2:20. நான் இப்போ தூங்குவேன். நாளைக்கு பகல் 12, அதாவது இப்படி பகல் 12:12 உள்ளே நான் தலைவனாக நினைத்து தலைவன் ஸ்தானத்தில் கிழக்கு தமிழர்களின் இருப்பை பாதுகாக்கின்ற வகையில் அரசியல் என்கின்ற அந்த ஒரு பாதையில் தன்னையே அர்ப்பணித்து கிழக்கு மக்களின் இருப்புக்காக அயராது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் பியாலேந்திரன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எனது இந்த முகநூல் பகுதியில் போடப்பட்ட பதிவேற்றப்பட்ட பிறந்த நாள் வாழ்த்து செய்திக்கு கண்ணீரஞ்சலி தகாத போட்டோஸ் தகாத கேலி சித்திரங்களை பதிவு செய்த ஈன பிறவிகள் புனித மார்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு சில ஈனப்பிறவிகள் நான் இன்றைக்கி 12 பகல் 12 நீங்களாக போட்ட கமாண்ட்ஸ்களை அழிச்சு கொள்ளுங்க. நீங்கள் கமாண்ட்களை நீங்கள் அழிக்கல் என்று சொன்னால் அவ்வளோ பேருக்கும் உங்களோட பிள்ளைகள் உட்பட அத்தனை பேர பிள்ளைகளோட போட்டோவும் அத்தனை பேர உங்களோட சுய போட்டோவும் என் கையில் இருக்குது. அவ்வளோ பேருக்கும் கண்ணீர் அஞ்சலி நான் இந்த எந்த முகநூலில் போடுவேன், பரவலாக போடுவேன். புரியுதா நான் சொல்கிறது? எவன் சரி ஒருத்தனை, இப்போ உங்களுக்கு எவனை பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு ஒருத்தனை பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஒருத்தனுக்கு நான் பிறந்தநாள் செய்தியை போட்டால் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க துப்பு இல்லாட்டி முன்னுக்கும் பொத்திட்டு பின்னுக்கும் பொத்திட்டு தட்டி போட்டு போய்த்தே இருக்க வேண்டியான் சமூக வலைத்தளங்கள் அப்படித்தான். ஆனால் அதை விட்டு போட்டு ஃபோட்டோ எடிட் பண்ணுற கண்ணீரஞ்சலி என்று சொல்லி போடுற இதெல்லாம் வந்து நம்மளிடத்தில் செட் ஆகாது. ஆகவே அன்பாக சொல்லிக்கொள்கிறேன், இதில் இருக்கக்கூடிய நிறைய இப்போ கூட வந்திருக்கிற முஸ்லீம் சகோதரர்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்லலை, ஒட்டுமொத்த அனைவரையும் நான் சொல்லலை. இவங்களோட சமூகத்தில் இருக்கக்கூடிய சில ஹராங்குட்டிகள் செய்கின்ற ஈன செயல்களின் காரணமாகவே உங்களுடைய அந்த புனித மார்க்கத்தினுடைய பெயர் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நான் தலைவனாக ஏற்ற ஒருத்தருக்கு நான் பிறந்தநாள் வாழ்த்து செய்தி எனது ஃபேஸ்புக்கில் நான் பதிவேற்றினால், என்னுடைய அக்கௌண்ட் அதாவது என்னோட கணக்கு பதிவில் நான் பதிவேற்றினால், இந்த ஈனப்பிறவிகளுக்கு என்ன? நான் தான் கேட்குறேன், இந்த ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நான் எது சரி ஒரு பதிவு போட்டிருந்தால் நீங்கள் என்னோட கேட்கலாம். நான் அதை பற்றி பெருசாக அலட்டிக்கொள்ள, யார் சரி அப்டேட் பண்ணுறத நான் ஷேர் பண்ணுவேன், அவ்வளோதான். இதை விட்டு போட்டு பியாலேந்திரன் சாருடைய பியாலேந்திரன் சாருக்கு பிறந்தநாள் செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஃபோட்டோவுக்கு கீழே நீங்கள் போய் பார்த்தீங்க என்று சொன்னால் எந்தெந்த ஈனப்பிறவி என்னென்ன மாதிரி கமாண்ட் பண்ணியிருக்காங்கன்ற தெரியும். அந்த கமாண்ட் பண்ணியிருக்கிற 4 ப்ரொஃபைல் பிக்சர்லேருந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ்லேருந்து பிள்ளைகள்ற போட்டோ வரைக்கும் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன்.
நாளைக்கு அதாவது இன்னைக்கு பகல் 12 மணிக்குள்ளே அந்த கமாண்ட்ஸுகள் அழிக்கப்படலை என்று சொன்னால் சின்னம் சிறுசு குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் அவ்வளவருக்கும் கண்ணீர் அஞ்சலி ஒப்பாரி வைக்கிற வீடியோ நான் கிரியேட் பண்ணுவேன். உங்களுக்கு எவ்வளவு எடிட் பண்ண முடியுமோ எனக்கும் எடிட் பண்ண முடியும். இதுவரைக்கும் அமல்ராஜ் எந்த ஒரு அரசியல்வாதியையும் எந்த ஒரு மாற்றும் சமூக சகோதரர்களையும் எடிட் பண்ணி நான் போடலை. நான் மனசில் எது தோணும் அதை வாயால் பேசுவேனே ஒழிய எடிட் பண்ணி போட மாட்டேன். என்ன எடிட் பண்ணி போட வைக்க வேணாம் விளங்குதானே. தயவு செய்து நான் சொல்லிக் கொள்கிறேன். எந்த சமூகத்தில் ஒருத்தன் பிளபண்ணான இருந்தால் ரைட், அவன்கிட்ட போய் அன்பான முறையில் சொல்லக்கூடிய வகையில் எனக்கு ஏலும். அதே நேரம் மாற்று அதாவது மாற்று இனத்தில் இருக்கிற ஒருத்தர், ஒட்டுமொத்த எல்லாரையும் நான் சொல்ல வரல, ஒருத்தர் செய்கிற தவறை ஏன் மற்றவங்க பார்த்து கொண்டிருக்கீங்க? அப்போ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் அப்படி தானே? எனவே அன்பான எனது இலங்கையில் பிறந்த மாற்று மோதிர சகோதரங்களே, தமிழ் பேசக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் என்ன அவமானப்படுத்துங்க, எதப்பெல்லாம் பண்ணுங்கள், அதை பற்றி கவலையே இல்லை. அதை பற்றி நான் கடுகளவும் யோசிக்கிறாள் இல்லை. நான் தலைவனாகவும் கிழக்கு மக்களுடைய, கிழக்கு தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிநிதியாகவும் கிழக்கு மக்களுடைய இருப்பை பாதுகாக்கின்ற வகையில் தன்னையே அரசியலுக்கு அர்ப்பணித்த ஒரு உன்னதமான ஒரு தலைவனுடைய பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியை பிறந்தநாள் செய்த அவர் தெரிவித்தனாக எனது முகநூலில் போடப்பட்ட அவரை வாழ்த்து செய்திக்கு கீழே போடப்பட்டிருக்கிற தகாத கமாண்ட்ஸ், தகாத எடிட்டிங், இந்த கண்ணீரஞ்சலி இவை அனைத்தும் இன்றைக்கு பகல் 12 மணிக்குள்ளே தூக்கப்படணும். தூக்குப்படலை என்று சொன்னால் இந்த கண்ணிரஞ்சலி போட்டவங்க, தேவையில்லாத கமெண்ட் பண்ணவங்க அவ்வளோ பேருக்கும் வரிசை வரிசையாக நான் கண், ஓகே. எனவே இன்னொரு நேரலையில் நாளை அதாவது இன்றைய தினம் 1 மணிக்கு பிறகு, பகல் 1 மணிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே மீண்டும் ஒரு நேரலையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அமல்ராஜ். நன்றி, வணக்கம்.